बिजनेस स्टैटिस्टिक्स இந்த செஷன்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் எசன்சியல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரே கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்ப்போம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் ஸ்டேட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாஸ் ரெகார்டட் அஸ் த சயின்ஸ் ஆஃப் திங்ஸ் இட் சப்ளைஸ் த எசன்சியல் இன்ஃபர்மேஷன் டு ரன் தி கவர்மெண்ட் Policies are adopted by the government with the help of statistics. Government வந்து நிறைய பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்படின்னா எது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 இயர்ஸ் பிளான் எடுத்துக்குவோம் 5 இயர்ஸ் பிளானில் ஃபர்ஸ்ட் பிளான் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஏன் இம்பார்ட்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல எடுத்தக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 75% மேல நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி எதை நம்பி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை நம்பி இருந்தது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிருந்தாங்க ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரை வந்து என்ன செய்யணும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா அந்த 5 இயர் பிளான்ல ஃபர்ஸ்ட் பிளான்ல அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க நிறைய அக்ரிகல்ச்சரோடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க ரீசனபிள் ப்ரைஸில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்தாங்க அதே போல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அது ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து என்ன செஞ்சாங்க லோனில் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அதே போல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அதனுடைய அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான நிறையா என்ன செஞ்சாங்க டெஸ்ட் பண்ணுறக்கூடிய லெபார்ட்டரிஸ் நிறைய வந்து என்ன செஞ்சாங்க ஓப்பன் பண்ணாங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சாங்க அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸில் செகண்ட் 5 இயர்ஸ் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தா நிறைய அப்போ வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப ஹைக்காக ஆகிட்டு இருந்தது ஸோ பாப்புலேஷன் ஹைக்காகும் போது என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படுது ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படணும் அப்படின்னா இப்போ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பிஸ்னஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுனால செகண்ட் 5 இயர் பிளான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன செஞ்சாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன செஞ்சாங்க அந்த பீரியட்ல பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நிறைய பாலிசிஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1991 முன்னாடி நம்மளுடைய கண்ட்ரியில வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து கிடையாது இவ்வளவு டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது ஆஃப்டர் 1991 அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல டெவலப்பே ஆகாம இருந்தது ரொம்ப வருஷமா நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெவலப்பே ஆகாம இருந்தது ஸோ அந்த டைமிங்ல என்ன செஞ்சாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிராஸ்டிக் ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சாங்க நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அதாவது குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேட்டைசேஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன செஞ்சாங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ரெடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணதுனால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வந்தது அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரின்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அங்கே ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக நம்ம வந்து என்ன செய்யலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுனால ஈஸியாக நம்மளால் பண்ண முடிஞ்சது ஸோ அதனால தான் இவ்வளவு இம்போர்ட்டட் டெக்னாலஜி வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியுது ஸோ அப்போ நம்ம கண்ட்ரி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தென் இன் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா அதாவது லா ஆஃப் ப்ரொடக்ஷன் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் இந்த மாதிரியான நிறைய லாஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி லாஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான லாஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஸ்டடி பண்ணுறோம் நெக்ஸ்ட் இன் பிஸ்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ உள்ள கட் த்ரோட் காம்படிஷன் வேர்ல்டுல இந்த பிஸ்னஸ் எல்லாம் சர்வைவ் பண்றதுக்கும் அவங்களுடைய பொசிஷன்ஸ்ல அவங்க ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கும் அதே போல ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்றதுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் என்ன செய்யணும், அது வந்து ஆவரேஜாக இருக்கணும் ஸ்டாக் வந்து. ஸோ ஷார்ட்டேஜாகவும் இருக்கக்கூடாது, எனக்கு ஓவர் ஸ்டாக்கிங்காகவும் இருக்கக்கூடாது. அது வந்து என்ன செய்யும், லாஸ் வந்து என்ன செய்யும். அதே போல் எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் என்ன செய்யும், அரைஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. இந்த இது கொண்டு போகிறதுக்கு, இந்த பிஸ்னஸை ஒரு ஸ்டாண்டிங்காக கொண்டு போகிறதுக்கும், இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணி நிற்கிறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான். சில இதில் லிஃபோ மெத்தட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்குடைய இது பண்ணி, அதே போல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ட்ரெண்ட் அனாலிசிஸ், பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணி. ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ் பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அல்லது ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் எப்படி அந்த பிஸ்னஸ் இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஃப்யூச்சரை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நமக்கு என்னவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் கஸ்டமருடைய பிஹேவியர்ஸ்லேருந்து டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்கும், அல்லது நியூ ஒரு இதை வந்து நம்ம பிராண்டை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோமா, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வந்து இது பண்ணினா லான்ச் பண்ணால் அது நல்ல இது பாப்புலரைஸ் ஆகுமா அப்படின்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தேவைப்படுது. ஸோ இதனால் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும், அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கும், அவங்க ஈவன் சர்வை பண்ணுறதுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. தென் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் ரெகரேஷன் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுவோம். கார்லேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், அதாவது 2 வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதாவது இப்போ 2 வேரியபிள்ஸ், இப்போ ப்ராஃபிட் சேல்ஸ்னு எடுத்துக்கோமே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டா, இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ராஃபிட் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னாலும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறதுக்கும் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே போல் ஆடிட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆடிட் பண்ணுறதுக்கு இப்போ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் உள்ள டேட்டாஸை நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்து ஆடிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, சாம்பிள் எடுத்து நம்ம என்ன செய்வோம், ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாம்பிள் என்ன சாம்பிளிங் அப்படின்னா, அதுவும் என்னது தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அதே போல் பேங்கிங் செக்டர் பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட் பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நியூ ட்ரெண்ட், நியூ டெக்னாலஜிலாம் நிறைய என்ன செஞ்சிட்ருக்கோம் பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ப்ரெசென்ட் அது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கஸ்டமருக்கு எவ்வளோ வந்து எந்த ஏரியாவில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது, என்ன மாதிரியான லோன் அவங்களுக்கு கொடுக்கலாம், சரி என்ன மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். தென் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸில் கூட என்ன செய்யுது அப்படின்னா இன்வால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு சேஃபாக இருக்கும், ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு சேஃபாக இருக்கும், அதே போல் அதுலேருந்து நமக்கு ஈல்டிங் கிடைக்கும், அதே போல் அது ரிட்டர்ன் திரும்ப அதை நம்ம எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இன்சூரன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீமியம் ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் வார், ஈவன் வாரில் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏற்ற எங்கே யூஸ் பண்ணுறேன், ஏற்ற யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு மினிமம் எஃபர்ட்டில் பண்ணுறதுக்கு இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, ஒரு நல்ல பிளான் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, வித் மினிமம் எஃபர்ட்டில் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலையும் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி